ஆஸ்திரேலியாவை ஸ்பின் பவுலிங்ல சுத்து போட்டாங்க இந்திய அணி. ஆனா நாங்க வேகப்பந்து வீச்சிலே வேற லெவல்ரா அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க ஆஸ்திரேலிய அணி. அடுத்தடுத்து மூணு டக் அவுட் பண்ணி ஒட்டுமொத்த இந்திய டாப் ஆலரையும் காலி செஞ்சு இந்திய அணிக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சியை கொடுத்தாங்க ஆஸ்திரேலிய அணி. உலகக்கோப்பை தொடரோட ஐந்தாவது லீக் போட்டியில இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்னைக்கு மோதுறாங்க. இந்த போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குச்சு. சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த அளவுக்கு ஸ்பின் பவுலிங்க சாதகமா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா மூணு ஸ்பின்னர்ஸ் பிளேயிங் லவுன்ஸ்ல கொண்டு வந்தாரு. அதற்கேற்ற மாதிரி நல்ல பலனும் கிடைச்சது. சிறப்பா பவுல் பண்ண ரவீந்திர ஜடேஜா பத்து ஓவர்கள் பந்து வீசி 28 ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தாரு. குல்தீப் யாதவ் பத்து ஓவர்கள் பந்து வீசி 42 ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் பத்து ஓவர்கள் பந்து வீசி 34 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. மொத்தமாவே ஆஸ்திரேலிய அணி 199 ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அதிகபட்சமா ஸ்டீவ் ஸ்மித் 46 ரன்களும் டேவிட் வார்னர் 41 ரன்களையும் எடுத்தாங்க. கடைசி கட்டத்துல மிச்சல் ஸ்டார்க் 28 ரன்கள் எடுத்தாரு. என்னடா இது, பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா இப்படி தடுமாறாங்க, 200 ரன் அடிச்சா வின்னு இந்திய ஈஸியா வின் பண்ணிடுவாங்களே அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இந்திய ரசிகர்களுக்கு அதிகமா இருந்துச்சு. தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க ரோஹித் சர்மாவும் இசான் கிஷனும். இந்திய இளம் வீரரான சுப்மன் கில் காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதன் காரணத்தினாலதான் இன்னைய பிளேயிங் லெவன்ஸ்ல இசான் கிஷனுக்கே வாய்ப்பு கிடைச்சது. முதல் ஓவர் வீசின மிச்சல் ஸ்டார்க் அபாரமா பவுல் பண்ணி இசான் கிஷனை டக் அவுட் பண்ணாரு. களத்துக்குள்ள வந்தாரு விராட் கோலி. சரி ஓகே, முதல் விக்கெட் தான் இழந்துட்டாங்க, இதுக்கு மேல ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு பார்த்தா அடுத்த ஓவர் வீச வந்தாரு அசுல் வுட். அவரோட ஓவர்ல எல்பி ஆனாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. அவரும் டக் அவுட் தான். மொத்தமா 6 பந்துகளை எதிர்கொண்டு டக் அவுட் ஆனாரு. உள்ள வந்தாரு ஸ்ட்ரேயஸ் அய்யர். சரி ஓகே, அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் போயிருக்கு, இவராச்சு காப்பாத்துவாரு அப்படின்னு பார்த்தா இவரும் 3வது பாலே டக் அவுட் ஆனாரு. அசுல் வுட் ஓவர்ல வார்னர் கிட்ட கேட்ச் கொடுத்து இந்திய அணி முதல் 2 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே 3 விக்கெட் இழந்துட்டாங்க. பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒட்டு மொத்தமா இந்தியாவோட டாப் ஆர்டரே கொலாப்ஸ் ஆகிருச்சு. இந்திய ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சி அமைச்சது. இன்னொரு பக்கம் விராட் கோலி மட்டும் தனி மரமா பயங்கர டென்ஷன்ல நின்னுட்டு இருந்தாரு. நல்ல வேலையா அவரும் ஒரு கேட்ச் வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த கேட்ச் ஆஸ்திரேலிய வீரர்கள் பிடிக்க தவறிட்டாங்க. சாதாரணமா முடியும் நினைச்ச மேட்ச் பரபரப்பின் உச்சத்துக்கே மாறினது அந்த இடத்துலதான்.